Hello friends, Vanakam, Mandaram, Namaste, Namaskar, Pagavadi Sekimuthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. போன வாரம் கடந்த நாலு நாள் திங்கட்கிழமை தவிர நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி ஓப்பன் 50-60 பாயிண்ட் ஓப்பன் ஆச்சுது. டைரெக்டாக கீழே அதே மாதிரி லோ லெவலுக்கு வந்து கடைசியில் க்ளோசிங் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 25,000 மேலே கீழே அந்த மாதிரி தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருந்து. லோ வந்து 24,960, 970, 975 அந்த மாதிரி இருந்தது. ஹை லெவல் வந்து 25,013, 018, 023 இந்த மாதிரிலாம் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் லோ வந்து ஹையர் லோ அந்த மாதிரி தான் இப்போ நேற்று உள்ள லோக்கும் முந்தின உள்ள லோக்கும் நாலு நாளைக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருந்து. கன்சாலிடேஷன் என் லோயர் லெவலில் க்ளோஸ் ஆகிருந்துருக்கு. இன்றைக்கி அது வந்து கிளியராக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்பில் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி 25,023 அதில் க்ளோஸ் ஆச்சுது. 74 க்ளோஸ் ஆகிறது. இன்றைக்கி 100 பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகி லோ வந்து 25,017 கீழே போகலை. அதே நேரத்தில் மேலே வந்து 120 ஸ்ட்ராங் சப்போர்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். 25,120, 139 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 25,127 க்ளோஸ் ஆயிருக்கு. வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் 25,120, 160, 190 போன வாரம் சொல்லியிருந்தேன். இந்த வாரம் இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தேன். டன் ஃபர்தர் நிப்டி எப்படி போகும் அப்படிங்கிறத சார்ட் மூலமாக காட்டுறேன். பேங்க் நிப்டியும் போன வாரத்தில் 51,000 கீழே போகலை. 51,670, 90 மேலே போகலை. க்ளோஸ் ஆனது செவ்வாய் புதனும் தவிர வியாழன் வெள்ளி எல்லா நாளுமே 51,500 இருக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. போன புதன்கிழமை அன்னைக்கு நிப்டி பேங்க் நிப்டி செட்டில்மெண்ட்னால 51,550 க்ளோஸ் ஆச்சு. 670 ஆக 51,600 இந்த லெவல் தான் க்ளோஸ் ஆயிருந்து. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் போதே 51,220 ஓப்பன் ஆயிருது. 51,816 ஹை, 2,670, 760 ரெண்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் மேலே போய் ஹை வந்து 51,816 கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 51,816 க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது வந்து 51,760 ரெண்டாவது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு மேலே போய் நின்றுட்டு இருக்கு. அதனால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நிப்டி ஃபின் சர்வீசஸ் செட்டில்மெண்ட் இருக்குது. புதன்கிழமை பேங்க் நிப்டி செட்டில்மெண்ட் இருக்குது. வெள்ளி வியாழக்கிழமை நிப்டி செட்டில்மெண்ட் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து போன வாரத்தில் ஷார்ட் அடித்தவங்களும் இருக்கிறாங்க, பொசிஷனில் இருக்கிறாங்க. மேலே போகுமா கீழே வருமா தெரியாது. ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனை விற்றுக்கிட்டு இருக்காங்க. கேஷ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராடலில் ஆப்ஷனில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஷன். ஆனால் இந்த வாரத்தில் வந்து போன வாரம் யார் யாரெல்லாம் ஷார்ட் பொசிஷன் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. கவர் பண்ணி 816 லெவலில் பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாளுமே 51,893 ஹை. நாளைக்கு வந்து 52 கிராஸ் ஆகிரும். ஏன் அப்படின்னா நிப்டியில் இருக்கிற 12-11 பேங்கில் ஆக்சிஸ் பேங்க் 1 தான் ஸ்லைட்லி மைனஸ். எல்லா பேங்க்குமே பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்கு, இண்டஸ் இண்ட் பேங்கு, பேங்க் ஆஃப் பரோடா எல்லா பேங்க்குமே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 2.64 ஹெவி வெயிட்டேஜ், அதனால் இதுவும் மேலே போயிருக்கு. நிப்டியும் மேலே 100 பாயிண்ட் மேலே இன்றைக்கி 160 பாயிண்ட் நிப்டியும் க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சாலிடேட்டட் க்ளோஸும்
டெய்லி க்ளோஸும் நிப்டி பேங்க் நிப்டி அடுத்து வரக்கூடிய சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறாங்க. நாளைக்கு நிப்டி ஃபின் சர்வீசஸ் செட்டில்மெண்ட் இருக்கிறதா கொஞ்சம் வாலட்டைல் இருக்கும். ஏன்னா நிப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டில் வந்து ஹை வாலட்டைல் இருக்கும். ஈவன் 25,000-24,000 வரைக்கும் வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் பார்த்து பண்ணுங்க. பேங்க் நிப்டி அதே மாதிரி தான், 1, 2, 3, 4, 5 போன வாரம் செவ்வாய்க்கிழமைலேருந்து இந்த மண்டே வரைக்கும் உள்ளது, நேற்று வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஹையர் லெவலுக்கு போயிட்டு செல்லிங் ப்ரைஸில் கீழே வந்துடும். கன்சாலிடேஷன் லோவர் லெவலில் ஆகிருக்கு. போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு 51,171 நம்ம க்ளோஸ் ஆயிடுது. இன்றைக்கி 51,220 கீழே போகலாம் ஓப்பனிங்கே, அதுதான் கொஞ்சம் கீழே வந்தது. த்ரூஅவுட் த டே 51,896 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 51,816 க்ளோஸ் ஆயிருக்கு. 460 பாயிண்ட் கிட்டத்தட்ட 644 பாயிண்ட். போன வாரம் 5 நிப்டி வந்து ஹையர் லெவலில் ஓப்பன் ஆகி கடைசியில் க்ளோஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் ஆயிருக்கு. ஒரு க்ரீன் கலர், ரெட்டு ரெட்டு ரெட்டு, இன்றைக்கி க்ரீனு. போன வாரம் இருந்த லெவலுக்கு ஹை லெவல் 25,137 வரைக்கும் போன வாரம் தான் அதே லெவலில் இன்றைக்கி வந்து நிற்கி. ஆனால் வெள்ளி வியாழன் புதன் அந்தன்னைக்கெலாம் ஹையர் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து 25,000 ஆஸ்பாஸ் 10-15 பாயிண்ட்டில் அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகி கன்சல்டேஷன் வந்து எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்து இன்றைக்கி வந்து கிளியராக ஆயிருக்கு. நாளைக்கு வந்து 25,120 மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆனதுனால 140, 160, 220 வரைக்கும் நாளைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 25,120 மேலே க்ளோஸ் ஆகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடித்தாச்சு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. அதனால் நாளைக்கு மேலே தான் போகும். இந்த சார்ட்டு நிப்டி இன்ட்ராடே கன்சாலிடேட்டட் இன்றைக்கி 25,082 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நாளை மறுநாளும் 25,060, 25,040, 25,020 கீழே போகாது, மேலே தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம் அதுதான். அதனால் நாளைக்கு வந்து 125,140, 160, 190, 220 வரைக்கும் போகலாம். ஏன்னா நிப்டி ஃபின் சர்வீசஸ் நாளைக்கு செட்டில்மெண்ட் இருக்கனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கீழே வந்தால் வாங்குங்க. கீழே வந்து 25,020, 25,040 கீழே போகாது. 25 கீழே போகாது. ஏன்னா போன வாரம் பூரா 25 கீழே லோ லெவலில் கன்சல்ட் ஆகி இன்றைக்கி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, பார்த்து பண்ணுங்க. பேங்க் நிப்டி இன்ட்ராடேயில் 51,816 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை லெவல் வந்து 51,893, லோ வந்து 51,220 கீழே நிற்க போகவே இல்லை. க்ளோஸ் ஆனது வந்து 51,816 க்ளோஸ் ஆகி 616 பாயிண்டில் இருக்குது. கடந்த 4 நிப்டி மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தது. போன புதன்கிழமை 566-570 வந்துட்டு கீழே வந்து 550 க்ளோஸ் ஆகி வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வந்து 51,171 ஆகி இன்றைக்கி வந்து கன்சல்டேஷன் கிளியர் ஆகிருக்கு. ரெண்டு ரெசிஸ்டன்ஸு 51,670, 51,706 அடித்து 51,816 நிற்கி. நாளைக்கு ஃபின் சர்வீஸு செட்டில்மெண்ட் இருக்குது. ஷார்ட் கவரிங் எல்லாம் சேர்த்து 52,000 கிளாஸ் ஆகும். 52,120, 52,220 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ பார்த்து பண்ணுங்கள். கீழே வந்தாலும் நாளைக்கு வாங்குங்க. மார்க்கெட் வந்து ட்ரெண்டு அப்பு தான். பேங்க் நிப்டி இன்ட்ராடே கன்சாலிடேட்டட் க்ளோசிங் சார்ட்டு கீழே இருக்க ப்ளூ கலர் வந்து இன்றைக்கி 51,548 க்ளோஸ் ஆகிருக்கு கன்சாலிடேட்டட் க்ளோசிங். மேலே உள்ள க்ரீன் கலர் 51,816. அதனால் நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 51,540, 51,460, 360 வந்தாலும் வாங்க, மேலே தான் போகும். கூடியமான வரைக்கும் 51,460 கீழே நாளைக்கு போகாது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு நாளைக்கு 52,000 ஹிட் பண்ணி 52,100-200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது வந்து டெக்னிக்கலாக உள்ளது தான். ஃபண்டமெண்டலாக இன்றைக்கி பேங்க் வந்து ஆக்சிஸ் பேங்க் தவிர எல்லா பேங்க்கும் மேலே தான் க்ளோஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இஸ் இன் வாலட்டைல் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ.
டேக் கேர் ஆஃப்.